ஐயா ராசா செல்லங்களா நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் Guys, இது வந்து ஒரு ஷாக்கிங் அப்டேட்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா சர்ப்ரைஸ் அப்டேட்னு கூட வச்சுக்கலாம் ஸோ நம்ம தளபதியோட 65 படத்துக்குண்டான அப்டேட்டுங்கிறது வந்து எப்போ வரும்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பட் நம்மள நிறைய பேர் வந்து இந்த ஒரு படம் துப்பாக்கி டூவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சில பேர் வந்து புது ஸ்கிரிப்டா இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க பட் இது வந்து அஃபீஷியலாக வந்து டீம் தான் முடிவு பண்ணணும் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு தகவல் என்னன்னு பார்த்தோம்னா தளபதி 65 படத்தை வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஸ்டார்டிங் வந்து துப்பாக்கி டூவாக தான் பண்ணல அப்படிங்கிற ஒரு டாக்ங்கிறது போச்சாமா அந்த ஒரு பிளான்ல வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி டூ வந்து பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்டர்வியூஸ்லுமே ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இந்த கொஞ்ச நாட்களாகவே சோசியல் மீடியாவில் வந்து ஒரு நியூஸ்ங்கிறது ரொம்பவே வைரல் ஆச்சு அது என்னன்னு பார்த்தோம்னா துப்பாக்கி திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த கலைப்புலி எஸ் தானவர்கள் வந்து துப்பாக்கி அப்படிங்கிற டைட்டில் வந்து தளபதி 65 படத்துக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ங்கிறது போச்சு இந்த ஒரு காரணத்துக்காக தான் தளபதி 65 வந்து டெஃபினட்டா துப்பாக்கி டூவாக இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாச்சு பட் ரியலா வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா தளபதி 65 திரைப்படத்தை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாரு சன் பிக்சர்ஸ் வந்து படத்துங்கிறது ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் லீக் ஆன உடனே கலைப்புலி எஸ் தானவர்கள் வந்து தானாகவே முன் வந்து நீங்க வந்து இந்த ஒரு படத்தை துப்பாக்கி டூவாக எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் துப்பாக்கி அப்படிங்கிற டைட்டில் வந்து நான் வந்து உங்களுக்காக தாராளமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏஆர் முருகதாஸ் அவர்கள்ட்ட கலைப்புலி எஸ் தானவர்களே வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு முருகதாஸ் அவர்கள் வந்து அதை பத்தின டாக்குங்கிறதா சார் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பட் இது வரைக்குமே ஃபைனலாக எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாமல் இருக்காங்க அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்னா இந்த படத்துக்குள்ளான ஸ்கிரிப்ட்ங்கிறது வந்து என்டையர்லி புதுசாக இருக்காம ஸோ அந்த ஸ்கிரிப்ட்க்கு அந்த மாதிரி தான் டைட்டில் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல இருக்காங்க படத்துக்குள்ளான டைட்டிலுங்கிறது வந்து துப்பாக்கி டூன் வைக்கலாமா இல்லைனா வேற ஏதோ டைட்டிலுங்கிறது வைக்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஸ்ல வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இருக்கிற மாதிரி தகவல் லீக் ஆயிருக்கு பட் இதுல வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா துப்பாக்கி அப்படிங்கிற டைட்டில் வந்து கலைப்புல எஸ் தானவர்கள் வந்து தர மறுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் பட் அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ் துப்பாக்கி அப்படிங்கிற டைட்டில் வந்து நம்ம தளபதிக்காகவும் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்காகவும் வந்து கலைப்புல எஸ் தானவர்களை வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காரு துப்பாக்கி அப்படிங்கிற டைட்டில் வந்து நம்ம தளபதிக்காக முழுக்க முழுக்க கிடைக்கப்பட்ட ஒரு டைட்டில் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஸோ எந்த ஒரு நேரத்திலுமே தளபதி 65 திரைப்படம் வந்து துப்பாக்கி டூவாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புன்றது இருக்கு நான் ஏன் இப்படி சொல்றேன்னு பார்த்தோம்னா படத்துக்கு என்ன ஸ்கிரிப்ட்ங்கிறது புதுசாக இருந்துச்சுன்னா டைட்டில் வந்து புதுசாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டக்குனு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து ஒரு முடிவுங்கிறது எடுத்துருக்கலாம் பட் படத்துக்குள்ளான டைட்டில் வந்து துப்பாக்கி டூவாக வைக்கலாமா இல்லை வேற ஏதோ டைட்டில் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன்ங்கிறது போயிட்டு இருக்கு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது படத்துக்குள்ளான டைட்டில்ங்கிறது வந்து துப்பாக்கி டூ அப்படின்னு வைக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது படத்துக்குள்ளான டைட்டில்ங்கிறது எந்த மாதிரி வச்சாலும் தளபதி ஃபேன்ஸ்க்கு ஓகே தான் பட் இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹாப்பி என்னன்னு பார்த்தோம்னா துப்பாக்கி அப்படிங்கிற டைட்டில் வந்து கலைப்பில் எஸ் தானவர்கள் வந்து தானாகவே முன் வந்து நம்ம தளபதிக்காக கொடுத்துட்டார் அப்படிங்கிறது தான் இந்த நியூஸை வந்து ஒட்டுமொத்த தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் தான் ஸோ கைஸ் தளபதி 65 திரைப்படம் வந்து துப்பாக்கி டூவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இல்லை புது டைட்டில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே இருக்கிற கான்பாஸில் தெரிவிச்சிருங்க இன்னும் நம்ம தளபதியோட அப்டேட் எதுவுமே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க